இதை 6 மாத காலமாக மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஏன்னா கூலி கும்பிடிச்சு கும்பிட்டு பவருக்கு வந்தீங்கன்னா அப்படி பவருக்கு வர வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதா கட்சி கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி பவருக்கு வரும், தனித்தன்மையாக வரும், 2026 வரும். அதில் எந்த மாற்று கருத்தில் மக்கள் முடிவு செய்து விட்டார்கள், அது பாரதிய ஜனதா கட்சியாக தான் வரும். இன்னொரு கட்சியினுடைய குளோனாகவோ பி டீமாகவோ சி டீமாகவோ வராது. எங்களுக்கென்று தனிக்கொள்கை, சனாதன தர்மம் உயிர் மூச்சு. அதை பற்றி பேசும் பொழுது நான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் முத்துராமலிங்க தேவரையா சொல்லலை அப்படின்னு அதை மறைச்சி பேசி அதை அப்படியே மலுப்பி பேசி அதை அப்படியே பேலன்ஸ் பண்ணி அரசியல் நாகரீகன்னு பேசுனா எதற்கு நான் தலைவராக இருக்கணும்? கட்சியினுடைய உயிர் மூச்சை டிஃபெண்ட் பண்ண முடியலன்னா எதற்கு எனக்கு இந்த பதவி? ஆனால் நான் தெளிவாக இருக்கின்றேன், யாரையும் எங்கேயும் நான் சிறுமைப்படுத்த மாட்டேன். அதே நேரத்தில் எனக்கு சூடாக பதிலடி கொடுக்க தெரியும். வாய் இருக்குது, கை இருக்குது, மைக் இருக்குன்னு பேசிட்டு நீங்கள் எஸ்கேப் ஆக மாட்டேன். நான் வந்து அந்த மாதிரி கோழப்பையன் கிடையாது. ஜூனியர் தலைவரை நைஸாக கிளப்பி விட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள், ஜூனியர் தலைவரை நீங்கள் சொல்லுங்கள், நேராக அண்ணாமலை தான் வருவான், பதில் நானே சொல்கிறேன். எனக்கு அப்படிலாம் சொல்ல தெரியும், நீங்கள் கேள்வி கேட்டோடனே அண்ணா நான் வந்து மாநில தலைவராக இருக்கேன் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன், எங்கள் செய்தி தொடர்பாளர் பதில் சொல்கிறேன். என்னுடைய நேர்மையை கொச்சைப்படுத்திய பிறகு நான் பதில் சொல்லினா அரசியலிருந்து என்ன பயன்? நான் மற்றவங்க மாதிரி அமைச்சராகணும், 5 வருஷம் கழித்து எம்எல்ஏ ஆகணும், மறுபடியும் ஆட்டை போடணும்லாம் வரல. சனாதன தர்மத்தையும் தமிழ் கலாச்சாரத்தையும் காப்பதற்காக அரசியலுக்கு வந்திருக்கு. அதெல்லாம் நான் பார்க்குற ஆள் கிடையாது. என்னுடைய நேர்மை யாரு கொச்சப்படுத்தினாலும் எதை வேணாலும் பொறுத்து என்ன வேணாலும் சொல்லிட்டு இருப்போம், செருப்படுத்த அடிங்க வாங்கிட்டு போயிடுவேன். நேர்மையும் போலீஸ்காரரையும் கொச்சைப்படுத்தினா விட மாட்டேன். ஏன்னா அந்த கண்ணியமிக்க பணியை 10 ஆண்டுகள் நான் தவமாக வாழ்ந்திருக்கேன், எனக்கு தெரியும் நான் எப்படி பணி செஞ்சுருக்கேன். இல்லை வர்றவன் போகிறவன்லாம் மேடையில் போலீஸ்காரனை பற்றி தப்பாக பேசுறதுக்கு அருகதை கிடையாது, அதை முறையாக புரிஞ்சுக்கணும். எப்படி நீங்கள்லாம் அமைச்சர்லாந்தின்னு தமிழ்நாட்டுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும், பொதுமக்களுக்கு தெரியும். அதை பற்றி நான் பேச ஆரம்பிக்கிட்டோம். தனிமனித தாக்குதல், சிவி சண்முகம் ஒரு விஷயத்தை பேசும்பொழுது உணர்ந்து பேசணும், பிடிக்கலாம் பரவாயில்ல. அதே மாதிரி உங்கள் பல விஷயத்தில் நான் தோண்டாகின்றா பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு புரிஞ்சு. எவ்ரிதிங் ஹஸ் எ லிமிட். பாதுகாப்பு எல்லாத்துக்கும் தேவை. நான் தனிமரம் எப்பவுமே தோப்பாகாது. இது வந்து அந்த காலம் கிடையாது, லார்ஜர் தன் லைஃப் லீடர்ஸ் இருக்கக்கூடிய காலம் கிடையாது. கூட்டணி தேவை எல்லாத்துக்கும் இருக்கு, எல்லாத்துக்கும் டிவிஎஸ்சி ஏசி மேலே தமிழ்நாட்டில் பயம் இருக்கு, அது மட்டும்தான் நான் சொல்லுவேன். நான் யாருக்கும் சொல்லுவேன், டிவிஎஸ்சி என் கண்ட்ரோல்லையா இருக்கு, டிவிஎஸ்சி நானா சீஃப் மினிஸ்டர், நானா ஏடிஜி இன்டர்னா, யாருக்கும் நான் சொல்லுவேன். அதாவது எனக்கு கூட்டணி வேண்டாம் அது என்ன போக்கு, எனக்கு கூட்டணி வேண்டாம் அது என்ன போக்கு, எனக்கு கூட்டணி வேண்டான்னு யாரும் சொல்ல முடியாது. தனிமரம் எப்பவும் தோப்பாகாது, அரவணைச்சு தான் போகணும், எல்லோருக்கும் எல்லோரும் தேவை. ஒரு தனிமரத்தை வச்சுட்டு நான் தனியாக இருப்பேன்னா புயல் வரும்பொழுது முதல்ல அந்த தனிமரம் தான் காணாமல் போகும். ஆனால் நான் சொல்வது எல்லோருக்குமே அரசியல் பிரச்சனை இருக்குது. ஃப்ரீயானீங்கன்னா டிஎம்கே அட்டாக் பண்ணும், நாங்கள் ஃப்ரீயானா இன்னொருத்த அட்டாக் பண்ணுவான். ஸோ ஒரு ஜனநாயகத்தில் அனைவரும் அனைவரையும் ஒருங்கிணைத்து அனுசரித்து தான் போகணும்.